ஓம் ஸ்ரீ சாய்ராம். இன்னைக்கு சாய்பாபா கோயிலுக்கு வந்திருக்கோங்க. நம்ம சாய்பாபா கோயிலில் இன்னைக்கு மண்டல பூஜை, 48 நாள் ஆச்சு கும்பாபிஷேகம் முடிஞ்சு. இன்னைக்கு ஈவினிங் வந்து விளக்கு பூஜையும் பண்ணுறாங்க. நாங்கள் விளக்கு பூஜையில் கலந்துக்க தான் வந்திருக்கோம். நீங்கள் பார்க்குறது சாய்ராம் கோயில் தான். இப்போ நம்ம சாய்பாபாவை பார்த்துட்டு விளக்கு பூஜையில் கலந்துக்கலாம். வீட்டில் இருந்தபடியே பார்க்குறவங்களுக்கும் நல்ல பலன் கிடைக்க நாங்கள் வேண்டிக்கிறோம். வாங்க நம்ம இப்போ விளக்கு பூஜையில் கலந்துக்கலாம். நீங்கள் மட்டும் பார்க்காம எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் கடவுளுடைய அருளை பெறட்டும். வாங்க நம்ம பூஜை பண்ணுறதை பார்க்கலாம். திரும்ப திரும்ப வரணும், திரும்ப திரும்ப அவர் சன்னதியில வந்து வணங்கணும், நமஸ்கரிக்கணும், அவருடைய நாம மந்திரத்தை சொல்லணும், அவருக்கு சேவை செய்யணும். அப்படி பல 1000 ஆண்டுகள் அவர் தபஸ் செய்தித்ததுடைய பலன் இந்த சஹஸ்ரநாமத்தை அவர் அடைந்து உலகத்துக்கே தந்தார். அதனாலதான் அகஸ்திய முனிவருக்கு சுத்த முனின்னு பேர். ரொம்ப ஷார்ட்டா இருப்பார். சுவாமி அம்பாள் கல்யாணம் நடக்கும் போது வடப்பகுதி கைலாசம் வந்து ரொம்ப அப்படியே தாழ்ந்து போச்சு, தென்பகுதி அப்படி மேல போயிடுச்சு. எல்லாரும் தேவர்கள் ரிஷிகள் எல்லாரும் வந்து பூமி பாரம் தாங்காம வடக்கு பகுதி இதே தாழ்ந்து போயிடுச்சு. தென்பகுதிக்கு போ, பூமி சமமாயிடும். பூமி சமமானா தான் எல்லா கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நீ வந்து போகும் அவருக்குடைய விருப்பம். என்ன சுவாமி உங்க கல்யாணத்தை நான் பார்க்கலாமோ, எனக்கு மட்டும் இந்த ஒரு குறிப்பிட்ட தெரியுங்களே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். நீ எங்கெங்கெல்லாம் போய் இந்த கல்யாண கோலத்தை பார்க்கணும்னு நினைக்கிறியோ அங்கெல்லாம் உனக்கு கல்யாண கோலத்துல நான் தரிசனம் தரேன்னு வரம் கொடுத்தான். அப்படி பல கேத்திரங்கள் இருக்கு. திருவேற்காட்டுல பாத்தீங்கன்னா கல்யாண கோலத்துல இருப்பான் சுவாமி அப்பா. அதே போல திருவையாறு ஒரு ரொம்ப அகஸ்திய எங்கெல்லாம் வந்து கேட்கிறாரோ அவருக்காக திருமண கோலத்திலே காட்சி கொடுத்தார். ஏன் இந்த விஷயத்த சொல்றேன்னா, அகஸ்தியர் எப்பேற்பட்ட ரிஷிங்கிறத நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அவர் ஒருத்தர் இந்த உலகத்துக்கே சமம்னா அப்ப எப்பேற்பட்ட மகரிஷிகள். அவர் ஒருத்தர் இந்த உலகத்துக்கே சமம். உலகமே அந்த பக்கம் இருக்கு, இவர் இந்த பக்கம் போனோம்னா பூமி சமமாயி. அப்படி இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை பாராயணம் செய்திப்பதினாலே உலகத்திலே நமக்கு மட்டுமல்ல நம்மளுடைய குழந்தைகள் பேரம் பேத்திக்கெல்லாம் இந்த புண்ணியம் போய் சேரும். இந்த புண்ணியத்தை மட்டும்தான் நம்ம கிட்ட இருந்து யாரும் திருட முடியாது. காசு பணத்தை திருடிடலாம், நம்ம செய்யக்கூடிய நல்ல காரியம், தர்ம காரியம், அன்னதானம், இந்த பயனை நீங்க உங்க பசங்களுக்கு உங்க பேர பசங்களுக்கு அப்படியே சேகரிச்சு வச்சுட்டு போகக்கூடிய ஒரே விஷயம் தர்மம் தான். தர்மோ ரக்ஷதோ ரக்ஷிதாக, யார் ஒருவர் தர்மத்தை செய்கின்றார்களோ அவர்களை அந்த தர்மம் காப்பாற்றும். அவர்களை தான் தர்மம் காப்பாற்றும். அதர்மம் பண்றவங்களை காப்பாற்று. அவங்களுக்கு ரஜினி சொல்லுவார், நல்லவங்களுக்கு நிறைய சோதனையை கொடுப்பார். ஆனா கடவுள் கைவிட மாட்டார். உண்மையான விஷயம் யோக யோக நிலையில இருந்ததெல்லாம் நம்மளுடைய ஆத்மீகத்தில் இருந்த வார்த்தைகள் தான் அவர் உபயோகப்படுத்தினார். அவரை விபூதி இட்டுதான் எல்லாரும் சுவாமியினுடைய குருநாதனுடைய விபூதியை நெற்றி நிறைய வச்சுக்காரு. இன்னைக்கும் நம்ம அந்த பசங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். அந்த சஹஸ்ரநாமத்தில் எண்ணற்ற நாமாக்கள் இருக்கின்றன. அப்படி தபஸ் செய்வித்து முதல் நாமாவை ஸ்ரீமாத்ரே நமஹ அப்படின்னு என்ன அர்த்தம், தாயே உன்னை வணங்குகிறேன். அம்மாவுக்கு முதல் நமஸ்காரம். யார் அம்மா? ஜெகன்மாதா. இந்த உலகத்துக்கே அம்மா. எங்க அம்மா எனக்கு தான் சாப்பாடு போடுவா, ஆனா இந்த அம்மா யாருக்கு சாப்பாடு போடுவா? பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். உங்களுக்கு ஒண்ணு, இவங்களுக்கு ஒண்ணு, இவங்களுக்கு ஒண்ணுன்னு கொடுக்க மாட்டான். உங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் அம்மா அனுப்புறோம். ஆனா நீங்க கான்சன்ட்ரேஷனோட பூஜை பண்ணணும். டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. உங்களுடைய சிந்தனை பூஜை பண்ணும் போது மனசு வாக்கு காயம் இது மூணு சரியானமான என்ன கிடைக்கும், குழந்த பாக்கியம் கிடைக்கும், சத்புத்திர சம்பத் சுகம், நல்ல பையன் பிறப்பான், நல்ல பொண்ணு பிறப்பான். இதான ஆசைப்படுவோம். பையன் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், அவனுக்கு நோய் நொடி இல்லாம இருக்கணும். இதான் நம்ம நினைப்போம். சத்புத்திர சம்பத் சுகம், சத்சங்கம். சத்சங்கம்னா இது போல நல்லவர்களுடைய சேர்க்கை. இங்க
பாபாவுடைய சன்னிதானத்துக்கு வரணும், எல்லாரோடையும் நட்பு வச்சுக்கணும், நம்மளே இந்த பூஜையில பங்கு பெறணும்னு தோணுது பாத்தீங்களா. இதுதான் சத்சங்கம். சத்சங்கம்னா நல்லவர்களுடைய கூட்டம்னு பேர். சத்சங்கம் சுகலக்ரதா, நல்ல மனைவி கிடைப்பான், நல்ல கணவர் கிடைப்பான். இப்ப நம்ம ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டு சுவாமி, இதுக்குமே என்ன சுவாமி இப்படி சொல்றீங்க அப்படின்னா, இருக்கக்கூடிய கணவர் நல்லவராக மாறுவார். இவ்வளவு நாளா இப்படி இருந்தா நமக்காக இவர் காலையிலேருந்து சாப்பிடாம விரதமா இருக்காங்க, இவர் பூஜை நமக்காக பண்றாரு, நம்ம கெட்ட பழக்கத்தை கொஞ்சமா விட்டு கொடுப்போம், கொஞ்ச நேரம் போன் எல்லாம் பார்க்காம பசங்களோட ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம கணவர் நமக்காக பேசி அன்பா நடந்துப்பார். அப்படி ஒரு கணவர் கிடைப்பார், அப்படி ஒரு மனைவியும் இல்லையா. நீங்க எல்லாம் நல்ல மனைவியா இருக்கீங்கன்னு சுவாமி அப்பா நினைக்கிறான்னா, இன்னும் அவங்களையும் பக்தியான ஒரு மக்களை நல் மக்களை கொண்டு வரணும்ல. அடுத்து உங்களுடைய சுகலக்ரதாம் சுவினயம், வினயம்னா பக்தி. என்னை விட பெரிய யாரும் கிடையாது, நான் பெரிய கணவன், நான் ரொம்ப நிறைய படிச்சேன் அப்படிங்கிற அகங்காரம் நமக்குள்ள என்னைக்குமே வரக்கூடும். அப்பா அம்மாவுக்கு தினந்தோறும் தினந்தோறும் அவர்களை வணங்க வேண்டும், குருநாதரை வணங்க வேண்டும். தாய் தந்தையர்களை வணங்கினால் ஏழு முறை காசிக்கும் ராமேஸ்வரத்திற்கும் சென்று வணங்கிய பலன், அந்த வினயத்தை அம்பாள் தரா, குரு கிட்ட பக்தி அம்பாள் தரா. சுவினயம் சாயுஜ்ய முக்தி, இந்த உலகத்துல எல்லா சந்தோஷத்தையும் தந்து முடிச்சு அப்புறம் அம்பாள்கிட்ட அவர் கூட்டிட்டு போயிடும். அம்பாளுடைய பாதாரவிந்தத்திலேயே ஆனந்தமாக நாம் வாழக்கூடிய தன்மைக்கு பேரு தான் சாயுஜ்யம், பக்தி, பிறப்பற்ற தன்மை, மீண்டும் பிறவாத தன்மை. பிறவா வர வேண்டும்னு ஆழ்வார்கள் நாயன்மார்கள் பாடினார்கள். இது போன்ற எல்லா சௌக்கியத்தையும் அம்பாள் உங்களுக்கு எல்லாம் தரணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விளக்கு பூஜையை ஆரம்பிப்போம். நீங்க எல்லாரும் அமைதியா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். விளக்கு பூஜையை தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க செகண்ட் எபிசோட்ல.